எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம் பார்க்க போறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங், கொடுக்கப்பட்டுள்ள அணிகளுக்கு நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -2, 4, 1, -3 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்வர்ஸ். இப்போ எப்போதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கிற சம்மை ஃபர்ஸ்ட் லெட் ஏன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கோங்க. தேர்டு ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த்து ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சொல்கிறபடி தான், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சம்ம ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், தேர்ட் ஒன் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும், ஃபோர்த்து ஏ இன்வர்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சம்ம லெட் ஏன்னு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், 2 3 6 -(-)+6 நெக்ஸ்ட்டு 1 4 = 4 6ல 4 போயிடுச்சுன்னா 2, அப்போ என்ன கிடைக்கும், நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா டிடர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்டாக இருக்கும். அப்போ நமக்கு சம்மளுடைய ஃபார்முலா தெரியும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், 2. அட்ஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்க்கு வெரி ஈஸி, இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம், செகண்டரி டயகனலை சைனை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ லீடிங் டயகனல் என்ன, -2, -3 இன்டர்சேஞ்ச் பண்ணால் -3, -2 இங்கே என்ன இருக்குது, +4, -4 இங்கே +1, -1 ஆயிரும். தட்ஸ் ஆல்.